Hello friends, welcome to Jen Samayal. இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்தியான வெஜிடபிள் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு pan எடுத்துக்கங்க, அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போ இதில் அரை டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கால் டீஸ்பூன் இஞ்சியை தட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூ நட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்துடலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையை வந்து இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் குழந்தைங்க எடுத்து வைக்காமல் அதையும் சேர்த்து சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் ஒரு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம், அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு, இப்போ இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீன் பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஹாஃப் குக் ஆனால் போதும். தேவைக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கால் டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நிறைய குழந்தைங்க வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க, அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். லஞ்சுக்கெல்லாம் நீங்கள் இது செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு வந்து நமக்கு எந்த சைடிஷுமே சட்னி எதுவுமே தேவையில்லை. பாருங்கள், எல்லாம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நான் இட்லி மாவு எடுத்திருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம வேக வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவைப்பட்டால் மாவில் கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுங்க. பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இட்லி ஊற்றிடலாம். இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தடவியிருக்கேன், அதில் மாவு ஊற்றிடலாம். மாவெல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். நீங்கள் இட்லி வேக வைக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க, அப்போ தான் இட்லி பூ மாதிரி வரும். 10 நிமிஷம் ஆகிடுச்சு, இட்லி வெந்துடுச்சு. இப்போ சூடாரட்டும். இட்லி சூடாரிடுச்சு, இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இது வந்து நீங்கள் லஞ்சுக்கு, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, அப்புறம் டின்னருக்கெல்லாம் கூட செய்யலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. இதுக்கு வந்து நீங்கள் எந்த சைடிஷுமே தேவையில்லை, நீங்கள் சும்மாவே சாப்பிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.